வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நதன் ஜான்சன். பெரியகுளம் தொகுதி அமமுக சார்பில் வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு வேட்புமனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் 2021 தமிழக சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் தங்களது சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் இன்று அமமுக சார்பில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் கதிர்காமு அவர்களை வேட்பாளராக அறிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பெரியகுளம் அமமுக சார்பில் பெரியகுளம் கோட்டாட்சியர் சினேகா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் அமமுக ஒன்றிய செயலாளர், தேமுதிக கட்சி நிர்வாகிகள், எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் கதிர்காமு செய்தியாளர்களை சந்தித்தபோது, நான் ஏற்கனவே பெரியகுளம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று உள்ளதாகவும், தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாம்பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை, சிப்காட் தொழிற்சாலை, 18 கால்வாய் நீட்டிப்பு செய்து லட்சுமிபுரம் வழியாக வராக நதியில் கொண்டு போய் சேர்க்கும்போது விவசாயிகளுக்கும் பல கிராமங்களுக்கும் நீர் ஆதாரம் கிடைக்கப்பெறும் எனவும், அதே சமயம் பெரியகுளம் பகுதியில் கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருந்தேன், வைகை அணையில் தேங்கி கிடக்கும் சேரும் சகதியையும் அகற்றி முழு கொள்ளளவான 72 அடி கொள்ளளவில் நீரை தேக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தேன். அதையெல்லாம் ஆளும் ஆட்சியாளர்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. எனவே மீண்டும் நான் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றித்தர பாடுபடுவேன் என கூறினாா்.